ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். விஜயலட்சுமி வீரப்பனுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு முக்கியமான ஒரு கூட்டத்துக்காக போயிட்டு இருக்கிறோம். நடந்த அந்த ஒவ்வொரு நிகழ்வையும் நினைச்சு பார்க்கும்போது மனசே ரொம்ப வந்து பதறும். நான் நிறைய வீடியோ காட்சிகள்லாம் பார்த்துருக்கேன். அதே மாதிரி அம்மா கிட்ட நிறைய பேர் வந்து வீடியோ கேசட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல என்ன நடந்தது, மக்கள் எப்படிலாம் இறந்து கிடந்தாங்க அப்படிங்கிற அந்த வீடியோ மூலயமா நான் நிறைய எல்லாம் போட்டு பார்த்துருக்கேன். ஒரு லேடி பார்த்தீங்கன்னா வயிற்றில் குழந்தையோட அந்த வயிறு கிழிஞ்சு அந்த குழந்தையெல்லாம் வெளியில் வந்து அப்படியே இறந்து கிடந்தது. இந்த மாதிரி ஒரு இனத்தையே வந்து அவங்க அழிச்சிருக்காங்க. அந்த இனத்தை வந்து நம்ம விடவே கூடாது அப்படிங்கிற அந்த வெறி தாக்குதல் மாதிரி பண்ணி அந்த இனத்தையே அழிச்சதான் அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் தமிழர்களை என்றைக்குமே தமிழையும் தமிழர்களையும் என்றைக்குமே அழிக்க முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. நம்மளுடைய தமிழர்களுடைய வீரத்தை போற்றுவதாகத்தான் நான் நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இயற்கையாகவே இன்றைக்கி யாரெல்லாம் தமிழர்களுக்கு துரோகம் பண்ணாங்களோ அவங்க அந்த நாட்டை விட்டு ஓடுற அளவுக்கு பண்ணியிருக்கு அப்படிங்கும்போது எனக்கு அதை நினச்சே பார்க்க முடியல. இது இன்னொரு பழமொழியாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் இது. அது மாதிரி வந்துட்டு நம்ம என்னென்ன தவறுகள் செய்கிறோமோ அது இந்த காலத்தில் நம்ம அனுபவிச்சுட்டு தான் நம்ம போக முடியும் அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்வின் வாயிலாக நம்ம தெரிஞ்சுக்கிறது.